அநேக நன்மைகளை இந்த வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இப்போது கூட இந்த திருமண காரியத்திலே எங்கள் ரெண்டு பேருக்கும் அநேக நன்மைகளை கற்று செய்தார். இங்கே வந்து தான் எங்கள் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அதற்கு முன்னதாக எங்கள் திருமணம் நேர்த்தியாக நடந்து முடிந்தது. திருமணத்திலே தொடக்கம் முதல் முடிவுமாய் கத்தருடைய பிரசன்னம் இருந்தது. கத்தர் நேர்த்தியாய் ரொம்ப அழகாய் கிருபையாய் எங்களுக்கு அதை நடந்து கொடுத்தால் அதுக்காக அவருக்கு அதிக அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த திருமண காரியத்தில் என்னோடு இருந்த அண்ணன் செல்வகுமார் கத்தருக்கு நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டுமாய் என்னோடு இருந்து எல்லா காரியங்களிலும் பத்தாசராக இருந்தார். அவருடைய சூழ்நிலையின் காரணமாக தான் அங்கிட்ட திரும்ப ஓடிட்டு இருந்தார். ஒருவேளை இங்கேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் எப்படியே அவர் இருந்திருப்பார் எந்த நேரம். அதுக்காக அவருக்காக அதிகமாக அதிகமாக கடவுள் நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களுக்காக கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். மேசியா சூப்பர் டீம் எங்களோடு இருந்து எல்லா காரியத்திலும் உடனிருந்து முடிவு மட்டுமாக எங்களோடு இருந்திருக்கு. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதுக்கடுத்து விசுவாச மக்களுக்காக தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அநேக சபைகளுக்கு சென்றிருந்தாலும் கூட எத்தனையோ பேர் எங்கள் மேலே அனுபவித்திருந்தாலும் கூட உங்களுக்கு உங்களை போல அனுபவித்ததற்கு யாருமே இல்லை. அந்த அளவுக்கு எங்கள் மேலே அதிகமான அனுபவித்த விசுவாச மக்கள். அதற்காகவும் நான் கடவுளுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். சிலர்லாம் பார்த்தேன் நான் உங்களுடைய திராணிக்கு அதிகமாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். அதற்காகவும் நான் தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். திருமண காரியங்களே ஒருவேளை அசௌகரியமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்திருப்பானால் தயவாய் நீங்கள் எங்களை மன்னித்து கொள்ளும்படியாக நான் அன்போடு கூட நாங்கள் ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். சில நேரங்களில் உங்களை சந்திக்க முடியாமலோ உங்களை கவனிக்க முடியாமலோ சூழலை இருந்திருக்கலாம். ஒருவனாக என்னால் எந்த காரியத்தையும் செய்ய முடியல. கர்த்தர் தான் என்னோடு இருந்தார். நான் அடிக்கடி அவர்கிட்ட சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இம்மட்டும் உதவின தேவனே இனியும் என்ன செய்ய என்னோடு இருங்க. இந்த வார்த்தை மாத்திரம்தான் நான் எப்போ அதிகமாக சொல்லுவேன். திருமண காரியத்திலும் கூட திருமணத்துக்காக அதிகமாய் எனக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யுங்க இப்படிலாம் நடத்துங்கன்னா நான் சொல்லலை. கர்த்தர் நேர்த்தியாக எந்த காரியத்தை எப்படி செய்யணுங்கிறத அறிந்திருக்கிறார். சின்ன வயசுலேருந்து இம்மட்டுமாய் கர்த்தர் நடத்தினவர். இனியும் நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு தான் இந்த காரியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். கர்த்தர் ரொம்ப அருமையாய் நேர்த்தியாய் ஆச்சரியமாய் எங்கள் திருமணத்தை நடத்தி கொடுத்தார். ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் போய் கேட்கும் பொழுதும் எவ்வளவோ அதிகமாக சொன்ன இடங்களில் கூட ரொம்பவும் சிலவினங்களை சுருக்கி அவர்களாகவே முன்வந்து சில காரியங்கள்லாம் செஞ்சாங்க. நீங்கள் வந்திருப்பீங்க, அந்த மண்டபம் நாங்கள் கேட்கும்பொழுது 30,000 ரூபாய்க்கு குறையாத மண்டபம் தர முடியாதுன்னு சொன்னாங்க. முதல்ல பேசும்பொழுது நான் நின்றுன்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஜோம் ஒன்று ஜோம் நம்ம கேட்போம், ஒரு வாரம் விட்டுருங்க அப்படின்னாங்க. நாங்கள் ஒரு வார காலமாக செலுத்தோம். அதுக்கு பின்னதாக நாங்கள் மண்டபத்தை கேட்டோம், அத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல. வந்தவங்க நீங்கள் பார்த்துருக்கலாம், வெறும் 13,000 ரூபாய்க்கு அந்த மண்டபம் கொடுத்தாங்க. 13,000 ரூபாய்க்கு எல்லா செலவுகளும் உட்பட கிளீனிங் பண்ணுறது அவங்களே, கரண்ட் பில் அவங்களே கட்டி வாங்கிட்டு, சேர் டேபிள் ஃப்ரீ, பாத்திரம் எல்லாமே ஃப்ரீ, மேடை அவங்களே அலங்காரம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே உட்பட வெறும் 13,000 மட்டும் கொடுத்தா எல்லாருமே அவங்களே பார்த்துக்கிற மாதிரி கர்த்தர் உதவி செய்தார். அப்படிப்பட்ட காரியங்களை நன்மையாக ஒவ்வொரு விஷயங்களையும் மாஸ்டர் பேசும்பொழுதும் மாலைக்கு பேசும்பொழுதும் எல்லா விஷயங்களும் ட்ரெஸ் எடுக்கும் பொழுதும் எல்லா காரியங்களும் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்தது. அதை நான் உணர்ந்து அதன்படியாக தான் சிவகுமாரன் சில ஆலோசனை சொல்லுவார். ரெண்டு பேரும் கலந்து பேசினா அந்த காரியங்களை ஒன்றுனா நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். தேவன் கைவிடாமல் காத்து கொண்டார். திருமண காரியங்களிலே முழுவதுமாக என்னோடு இருந்தார். கல்யாணம் நான் வரையிலும் நான் ஒருவனாகவே தான் எல்லா காரியங்களையும் செய்தேன். நானாக தான் அடைந்தேன். என்னோட தேவன் மாத்திரம்தான் இருந்தார். உலக மனிதர்களை எல்லாம் நம்பி சில பேரெல்லாம் அதிகமாக வரல. கடைசி நேரங்களில் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக நான் நைட் 12 மணிக்கு காலையில் ஒரு நேரம் சாப்பாடும் சாப்பிடுவேன். மத்தியானம் சாப்பாடு நைட் சாப்பாடு கிடையாது. 12 மணிக்கு தான் எங்களுக்கு நைட் போகிற மாதிரி இருக்கும். இந்த காரியத்துக்காகவே அதிகமாக அதிகமாக அலைஞ்ச வெளியிலாம் அலைஞ்சு சுற்றி இருந்தேன். வெளியிலாம் போகக்கூடாதுன்னு சிலர் சொன்னாங்க. ஆனால் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற பலத்தோடு நான் காரியங்களை செய்தேன். கர்த்தர் ரொம்ப ஆச்சரியமாக நேர்த்தியாய் திருமண காரியங்களை செய்து முடிக்க எனக்கு பெருமை செய்தார். இங்கிருந்து வரும்போது கூட தனிமையாக ஒவ்வொரு காரியங்களும் செய்வோமோ அப்படின்னு சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஆனாலும் கூட நான் தனியானாலும் அல்ல, தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய ஆரம்பித்தோம். திருமணத்தில் ரொம்ப அருமையாக கர்த்தர் எல்லா விஷயங்களும் கல்யாணம் தண்ணிக்கு முதல் நாள் நைட் நான் 3:30 மணிக்கு தான் நான் படுத்தேன். 2 மணி நேரம் தூக்கம் தான். திரும்ப 5:30 எழுந்துச்சு ரொம்ப கால சாப்பாடு கழிவு பண்ணணும் அந்த விஷயத்துக்காக அலைந்தேன். அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே குடிச்சு என்ன செய்ய கல்யாணம் மேலே வந்தேன். அவ்வளோ விஷயங்களிலும் கஷ்டமான சூழ்நிலைகளிலும் தேவனை நோடு என்னை பாதுகாத்தா, என்னை பலப்படுத்தினா, சோர்ந்து போக விடாமல் என்ன செஞ்சார் தூக்கினான். கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க பல இடங்கள்லேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. ஊழியக்காரங்களாம் எனக்கு ஃபோன் போட்டாங்க, செவ்வாய்க்கிழமை இப்படி ஒரு திருமணத்தை என்ன செய்ததில்லை, நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு உங்கள் திருமணம் எடுத்துக்காட்டாக இருந்தது. மற்ற திருமணங்கள் நாங்கள் போகும்போது கூட அதை நாங்கள் எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். அந்தளவுக்கு என்ன செய்யுங்க நடத்துறீங்கன்னு சொல்லி எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. செய்தி ஒருத்தருக்கு ஒரு வந்திருந்தார்.
அவர் இடத்துல நாங்கள் செய்திக்காக ஏதாவது ஒன்று கனப்படுத்தணுங்கிறதுக்காக கொடுக்கறதுக்கு நாங்கள் பிரயாசப்பட்ட பொழுது கூட அவர் எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. திருமணத்துக்கு செய்தி கொடுத்து எங்களுக்கு அவர் கொடுத்து எனக்கு வச்சுக்கோங்க இருக்கட்டும் பரவாயில்ல அன்பே போதும் இந்த திருமணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான திருமணமாக இருக்கு. பல இடங்களில் நான் பேசும்பொழுதும் நான் இதை சொல்லுவேன் எனக்கு ஃபோன் போட்டார் மறுநாள் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயங்களை கர்த்தர் திருமண காரியத்தை செய்து கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு அதிகமாய் நாங்கள் ரெண்டு நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். அவர் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் மேசியா சூப்பர் டீமுக்காக மேசியா ஊழியர்களுக்காக செல்வகுமாரனுக்காக கர்த்தருக்கு அதிகமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்காக சகோதர சகோதரர்களுக்காக விசுவாசங்களுக்காகவும் அதிகமாக கடவுள் கொடுத்த ஒரு ஐக்கியம் அதனால் கடவுள் தான் நாங்கள் அதிகமாக நன்றி சொல்கிறோம். உங்களுக்காகலாம் கடவுளுக்காக அதிகமாக நன்றி சொல்கிறோம். ஐயா இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, இப்படிப்பட்ட மக்களை இப்படிப்பட்ட தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி எங்களை கொடுத்துருக்கிறீங்களே சொல்லி ரெண்டு பேரும் அதிகமாக நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். ஒரு விசை கர்த்தருக்கு அதிகமாக கோடி கோடியாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய பசுக்கள் நாமும் கேட்கிறதாக சொன்னேன் சொல்லி முடிய நிற்க முடியல எனக்கு வழி நாள் வழி அவ்வளோ வழி அப்படியே மகேசமாட்ட சொன்னேன் மகேசமாக நானும் சேர்ந்து தெரிவிக்கையில் ஆண்டவருக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே எல்லா வழியும் நீக்கிப்பட்டார். கர்த்தருக்கு நன்றி கோடி கோடி நன்றி. அதே மாதிரி எங்கள் பாண்டியம்மா என்ன செஞ்சு விட்டா நான் எனக்கு கேட்காம செய்யாமல் அந்த எங்கள் சின்ன வீட்டில் போய் சத்திக்குடி கறியை தின்ட்டான். சத்திக்குடி கறியை சாப்பிட்டாருன்னா அப்போ மேலே பூரா அரிக்குது அரிச்சா தட்டுப்பு தட்டுப்பா தட்டுப்பு தட்டுப்பா தட்டுப்பு தட்டுப்பா ஓ உழுது ஏசப்பா ஓம் பிள்ளை அண்ணவரே ஏசப்பா அந்த பிள்ளை அறியாமல் தெரியாமல் திட்டாலும் அது பிள்ளைய மன்னிச்சிருங்கப்பா இனிமேல் திங்க மாட்டான் அண்ணவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்தேன். ஜெபித்து அந்த எண்ணெயை போட்டேன் ஒரு நிமிஷத்துலேயே மறந்துடுச்சு. ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி. மறுநாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் எங்கள் கதையெல்லாம் தீரம் தீராது ஒன்றும் செய்யாது ஆண்டவரே Please subscribe.